Lord, we acknowledge your presence here. Our spirit enable us to listen to your voice and obey you. ஆவியானவரே, இந்த நாளிலேயும் ஏற்ற செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். பை திஸ் டைம் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் that I am going to speak in two languages, bilingual message. Particularly today, I want to speak to them. உண்மையாகவே பெற்றோராகிய உங்களுக்காகவே நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நாளின் நற்செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வதித்து தருவார். மிக சிறப்பாக நிகழ்ச்சி நீங்கள் அளித்தீர்கள். உண்மையாகவே இந்த திருச்சபையை நான் பாராட்டுகிறேன். God has been using you in a wonderful way through this special ministry. Many churches are not involved in this ministry. I know St. Andrew's Kirk is doing it because I served there for 5 years. அங்க ஆஷா என்ற ஒரு அமைப்பு, மிஸ் நளினி அவர்கள் மிக சிறப்பாக, நான் இருந்த காலத்தில் அவர்தான் பொறுப்பாக இருந்தார்கள், மிக சிறப்பாக நடத்தினார்கள். So God has been using one or two churches to get involved in this wonderful ministry. குறிப்பாக இந்த நாளின் செய்தியை பெற்றோருக்கு நான் அழைக்கின்ற பொழுது, பல்வேறு சமயத்தில் நான் அந்த பெற்றோரோடு நான் பேசியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு பெற்றோரோடு நான் பேசி கொண்டிருந்த பொழுது இருந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கற்பனையாக நான் பேச விரும்புகிறேன். சாந்தின்னு யாருனா இருந்தால் கோச்சிக்காதீங்க, அந்த பேரை நான் யூஸ் பண்ணுறேன். சாந்தி ஒரு அழகான பெண். அவளுக்கு திருமணம் நிச்சயமானது, ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அன்பான கணவர் கிடைச்சாரு, அதுவும் ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆன உடனே எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குழந்தையும் உருவாச்சு. குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அந்த சாந்திக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு எல்லாரும் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறாங்க. இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது, என்ன இந்த குழந்தை நார்மலாக இல்லையே, வித்தியாசமாக இருக்குதே, சரியாக பேச மாட்டேங்குது, சரியாக ஆக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே டாக்டர் சொல்கிறாரு, அம்மா உங்கள் குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை, அது ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சாந்திக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்க. வீட்டில் வர்றா, அழுறா, கணவன் எவ்வளோ தேற்றினாலும் அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல. அந்த குழந்தை வளர வளர அது நார்மலாக சில்லறா இல்லை, மற்ற குழந்தைய போல இல்லாததுனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போகுது. ஐயோ, என் குழந்தைக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்போ சில பேர் சொன்னாங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதோ தோஷம் இருக்குது, ஒரு சாபம் இருக்குது, அதனால தான் உங்கள் குழந்தை அந்த மாதிரி பிறந்துச்சு, இல்லை நீ எதனா பாவம் பண்ணியிருப்ப அதனால தான் அந்த குழந்தை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் பேச ஆரம்பிச்சுது, மற்றவங்களாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தைய மற்ற விழாவுக்கோ கல்யாணத்துக்கோ கூட்டின்னு போக முடியாத ஒரு நிலைமை. பல சமயத்தில் நீ அழுதாலும் வேதனைப்பட்டாலும் அந்த சாந்திக்கு ஆறுதல் கிடைக்கல. டாக்டர்கிட்ட போனாங்க, அவர் பல காரணத்தை சொன்னார். ஏமா, நீ அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஆன்டிபயாட்டிக் அதிகமாக எடுத்தியா, அவளுக்கு ஞாபகம் இல்லை. சரி, உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவா? ஆமாம், நான் வந்து அவருடைய அக்கா மக, எனக்கு அவர் மாமா முறை, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். சரிம்மா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை இந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு சிக்னஸ், அதிகம் பயங்கரமான ஒரு சிக்னஸ் அந்த குழந்தைய பாதிச்சிருக்கோம், அதனால தான் இப்படி இந்த குழந்தை இருக்குது. சரி, நீ இந்த குழந்தையை நீ பாதுகாத்து. பல சமயத்தில் அவளுக்கு மனசில் வந்தது, ஐயோ அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுதே தெரிஞ்சிருந்தா கலசிட்டு இருக்கலாமே. ஆனால் உடனே அவர் நினச்சா, ஐயோ இது பாவம், குழந்தையை கொல்றது ஒரு பாவம், அதனால் குழந்தை பிறக்கட்டும், நான் அதை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் முடிவு பண்ணான். இந்த மாதிரி
இந்தியாவில் 8 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்களாம். அதாவது 2019 கணக்குப்படி யுனெஸ்கோ அப்படின்னு ஒரு உலக அளவிலாகிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் 78.64, அதாவது ஏறக்குறைய 78.5 லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களா. ஆனால் ஏதோ நீங்கள் தனியாக இருந்த கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு இந்த 78.5 லட்சம் பிள்ளைகளுக்கு அப்போது 78.5 லட்சம் பெற்றோர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை எல்லாருக்குமே ஒரு கேள்வி, ஏன் இந்த குழந்தை எனக்கு இந்த மாதிரி பிறந்துச்சு? ஸோ மெனி பீப்புள் ஆஸ்க் திஸ் க்வெஸ்டின், வை மை சைல்ட் ஹாஸ் பார்ன் லைக் திஸ், வாட் சின் ஐ ஹாவ் கமிட்டட். நவ் திஸ் இஸ் நாட் அ மாடர்ன் க்வெஸ்டின். When Jesus came into this world, the disciples asked him, particularly you can turn along with me to John chapter 9, and there we see disciples raising the same question. Yengitta naan Tamil Bible la kondandirukken ena avungalukkaga, adanal Tamil la na vaasikiren. You will see the Bible verses in English on the screen. John chapter 9 verse 1 and 2. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்போது இயேசுசாமிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த ஆள் இந்த மாதிரி பிறந்திருக்கிறான்? இப்போது அந்த குருடன் வந்து ஏதோ பாதியில் அவனுக்கு கண்ணு குருட ஆகலை, பிறந்ததுலேருந்தே அவன் அப்படி தான் இருக்கிறான். அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இது இவர் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் கேட்குறாங்க. உண்மையாகவே அந்த கேள்வியை இன்றைக்கும் கூட பல பேர் கேட்குறாங்க. ஒன்று, ஒருத்தர் செய்த பாவத்தினால அவங்களுக்கு ஒரு வியாதி வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு சுகயனம் வருது அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது அங்கேயும் கூட அந்த மாதிரி கருத்து இருக்கு. ஈவன் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் வி ரீட் தட் யூ ஆர் பனிஷ் பிகாஸ் ஆஃப் யுவர் சின், பிகாஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் சின் யூ ஆர் பனிஷ்ட். ஸோ ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் வெரி கிளியர் அபவுட் இட் தட் சின் always affect the person or the children. Sorry. இப்போ அந்த யூதர்கள் போல பல சமயத்தில் நம்ம நாட்டில் கூட இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போது குருடாவோ அல்லது நொண்டியாவோ எப்படியாவது பிறக்கும் போது பல சமயத்தில் ஜனங்க ஒரு மனம் கூசாமல் இதை பேசிடுவாங்க, அவங்க செஞ்ச பாவம் இல்லை அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, பிறந்ததுலேருந்தே அவன் இப்படி சுகவீனமாக இருக்கும் குருடனாக இருக்கிறதுனால இவங்க அப்பா அம்மா செய்யலன்னு வச்சுப்போம், அப்போது இவன் செய்த பாவனை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், இன் கிரீக் அண்டர்ஸ்டாண்டிங், கிரேக்க மொழி நாட்டில் நம்ம நாட்டை போல இந்த பிறவியில் நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு. அதாவது ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாடறான், அவன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா என்ன பண்ணுது, இன்னொரு பிறவி எடுக்குது. அப்போது குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க போன பிறவியில் ஏதோ செஞ்சுருக்கணும். அது நம்ம நாட்டிலையும் நம்புகிறாங்க, கிரேக்க நாட்டிலையும் நம்புகிறாங்க. அதுதான் அவங்க சீஷன் கேட்குறாங்க. தட்ஸ் வை த டிசைபிள்ஸ் ஆஸ் ஜீசஸ் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் சின் ஆர் ஹிஸ் ஓன் சின். ஹவு கேன் தே ஆஸ்க் ஹிம் ஹிஸ் ஓன் சின்? பிகாஸ் ஹி வாஸ் பார்ன் பிளைண்ட். So they adopted, that is the disciples adopted the idea of Greeks who believed that there is a cycle of birth. You are born again and again. So in previous birth, you have committed sin, though now you are reaping it. So with these two understanding of two different cultures, the disciples asked Jesus, இது இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா?
Now, look at the way Jesus answered. ஏசாமி என்ன சொல்ல பாருங்க, மூணாவது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை. ஸோ ஏசாமி ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஏப்பா இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்திருக்குது, அல்லது இந்த மாதிரி குருடன் பிறந்திருக்கிறானே, அவன் யார் செஞ்ச பாவம்? இல்லை இல்லை, இவன் செஞ்ச பாவம் கிடையாது, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் கிடையாது. ஸோ ஜீசஸ் நியூ வாட் வாஸ் த ரியல் ரீசன். ஏசாமிக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மா பாவம் செய்யலை, ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷரையும் அதை அஃபெக்ட் பண்ணியிருக்குது. அந்த முதல் பெற்றோர் கடவுள் படைச்ச அந்த ஆதாம் ஏவாள், அவன் செய்த பாவத்தை நிமித்தமாக நமக்கு இந்த சரீரமும் சரி, நம்முடைய மனமும் சரி, எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பு நிமித்தமாக தான், பாவத்து நிமித்தமாக தான் இன்னைக்கு சிக்னஸ், டிசீஸ், ஹேண்டிகேப் எல்லாமே நமக்கு வருது. ஆண்டவருக்கு தெரியும், அதனால்தான் அப்பா அம்மா செஞ்ச பாவம் கிடையாது, இவன் செஞ்ச பாவமும் கிடையாது. ஏன்னா பிறவின்றது கிடையாது. நீங்கள் தொடர்ந்து பிறந்தனே இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா, அது கிடையவே கிடையாது. வேதத்தில் கிறிஸ்தவ பைபிளில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், மனுஷன் ஒரே முறை பிறக்கிறான், ஒரே முறை தான் பிறக்கிறான். அவன் இந்த உலகத்தில் வாழறான், இறந்த பிறகு அவன் கடவுளோடு வாழலாம், இல்லை கடவுளை விட்டு வெளியே தூர போய் பிசாசோடு வாழலாம். சரியா? அப்போது ஒரே முறை தான் பிறக்கிறாங்க. அதனால் இந்த பிள்ளைங்க போன பிறவியில் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்ச பாவத்தினால்தான் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கான்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஏசாமி கிளியராக சொல்கிறாரு, இது இவர்கள் செய்த பாவம் அல்ல, இவர்கள் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. சரி, அப்போ ஏன் இப்படி பிறந்திருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மூணாம் வசனத்தில் பாருங்கள், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆங்கிலத்தில் but the works of God might be displayed in him. How do we understand the answer of Jesus Christ? ஏசாமி சொன்னதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? மூணு விதமாக புரிஞ்சிக்கலாம். ரெண்டு வந்து யூஸ்வலாக ஜனங்க சொல்கிறது, மூணாவது when I reflected on this passage, that this is the third insight came to my mind. The first one, what people say, kadavudaiya kiriyai velipadumbadiyaga, so that the work of God might be displayed. In what way? Yesami oru naal varuvaaru, appo avana sugapaduthuvaaru, by doing that miracle God's work will be displayed in his life. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, sounds nice, but that's not right. It's true that Jesus performed miracles. By performing the miracle, Jesus displayed the work of God. It's true. But if you just accept that, there is a flaw in it. அதுல ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னைக்கோ ஏசாமி வந்து அவனை சுகப்படுத்துகிற வரைக்கும் இவனை கஷ்டப்பட வச்சாரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, சின்ஸ் யூ ஆர் எஜுகேட்டட் அண்ட் பிரிங்கிங் அவுட் த சட்டில் டிஃப்ரென்ஸ், ஒரு டீப்பரான ஒரு மீனிங்கை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அது வரைக்கும் அவனை சஃபர் பண்ண வச்சது கடவுள், தப்புன்ற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. ஸோ ஐ அக்செப்ட் ஜீசஸ் பை பர்ஃபார்ம் த மிரக்கிள், ஹீ டிஸ்பிளே த ஒர்க் ஆஃப் காட், பட் அதுக்காக மட்டும் இல்லை. அப்போ ஏசாமி அவனை கஷ்டப்பட வச்சாருன்னு சொல்லி நம்ம முடிவு செய்யாங்கோம். வாட் இஸ் த செகண்ட் ஒன்? த செகண்ட் ஒன் சேஸ், அந்த மாதிரி ஒரு குருடா செவிடா இருக்கிறவங்கள பார்த்துட்டு நார்மலாக இருக்கிற ஜனங்க, ஆ கடவுள் நம்மளை நல்லா படைச்சிருக்கிறாரு, காட்ஸ் ஒர்க் இஸ் டிஸ்பிளேட் இன் மீ, ஐ எம் நார்மல். அவனை பார்த்து இன் கான்ட்ராஸ்ட், பீப்புள் சம்டைம்ஸ் திங்க் தட் காட்ஸ் ஒர்க் ஹஸ் பீன் டிஸ்பிளேட் இன் த நார்மல் பீப்புள்.
பல சமயத்தில் ஜனங்க தப்பாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை குருடனாக படைக்காததுக்காக நன்றி, அந்த மாதிரி ரோட்டில் நான் இல்லாததுக்காக எனக்கு நன்றி, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வி ஷுட் நாட் சே தட். யூ கேன் தேங்க் காட் ஃபார் யுவர் பிளெஸ்ஸிங், நாட் இன் கான்ட்ராஸ்ட் வித் தோஸ் ஹூ ஹேவன் காட் த பிளெஸ்ஸிங். சரியா? ஏன் கடவுளுடைய செயல்பாடு கிரியை வெளிப்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து நல்லா இருக்கிற பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கலாம், அதுவும் தப்பு. ஏ சாமி அந்த விதத்தில் சொல்லவே இல்லை. Then in what way we can understand the answer of Jesus Christ? In two ways. One, yes, Jesus's miracle displays God's work. At the same time, Jesus would have said, in the midst of his handicap, in the midst of his disease, in the midst of sickness, God's work can be displayed in people. See, you look at the miracle that Jesus performed. What about God's action while he was blind? When he was born blind? When he grew up as a blind person? Yes, God's work displayed even while he had that blindness. ஆண்டுடைய கிருபை அந்த மாதிரி அவன் இருக்கும் பொழுதே அவனை தாங்கினது. God sustained him. God provided his needs. He motivated other people to help that person. So in these ways, God's work has been displayed in that person's life. So God's work has been displayed in two ways. One, all through his life, in the midst of his handicap, God sustained him. God wonderfully made him to live. Then, when he came and performed the miracle, he displayed God's miracle. Now, idan adipadaila da we are serving them. Only based on this, we are get involved in this ministry. In what way? Surely God is going to heal them. ஏன்னா பைபிளில் ஏசு சாமி இந்த உலகத்தில் வந்த பொழுது எத்தனையோ பேரை சுகப்படுத்தினார். குறிப்பாக சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பர்டிகுலர்லி இன் ஐசையா சாப்டர் 42:3 அங்கே என்ன சொல்லுதுன்னா, a bruised reed he will not break, and faintly burning wick he will not quench, he will faithfully bring forth justice. அதாவது ஏசாயாவில் நான் என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரா, நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன். அதாவது இந்த மாதிரி யாராவது பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள நான் வாழ வைப்பேனே ஒரே அவருடைய வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். தட்ஸ் வை வி ஆர் இன்வால்வ் இன் திஸ் மினிஸ்ட்ரி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ நதர் பைபிள் பேசேஜ், ஹீப்ரூ சாப்டர் 12:12-13. தேர் வி சீ ஹவு சென்ட் பால் என்கரேஜஸ் த சர்ச் டு ஹெல்ப் த பீப்புள் ஹூ ஆர் இன் நீட். Therefore, lift your drooping hands and strengthen your weak knees and make straight path for your feet so that what is lame may not be put out of joint but rather be healed. அதாவது நொண்டியாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் அப்படியே இருக்கணும்னு சர்ச்சு விட்டுறக்கூடாதான். சர்ச் என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு உதவி செய்யணுமா, நன்றாக நடக்க வைக்கணுமா, அவனுடைய கால்கள் பலப்பட வைக்கணுமா, அதுதான் சர்ச் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் தான் இந்த சர்ச் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்து உங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். சி, ஐ பீன் ஹியர் ஃபார் த மோர் தென் 6 months. டெஃபினெட்லி ஐ வில் டெல் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் காங்கிரிகேஷன் ஹூ சப்போர்ட் பரிவாலயா, ஐவ் சீன் எ டெவலப்மெண்ட் இன் த லைஃப். Particularly today,
I've seen many people who will be very much disturbed to come in front of other people or keeping quiet. They happily participated in the program. I don't know how many of you noticed some of the children who always used to give trouble when they come on stage. Now, on this day, very quiet, novel, participate in the dance and in the singing also. உண்மையாகவே கடவுள் நம்முடைய ஊழியத்தை, இந்த பரிவாலய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். So let's get involved in this ministry. The church is asked to strengthen the weak, uphold the lame and the blind. In what way you can get involved? One, of course, you donate liberally. Whenever you have some special function, you sponsor the food. At the same time, I want you to get involved personally also. இந்த மாதிரி பிள்ளைங்களை talk to them normally, as if they are normal children. When they make noise, when they make funny actions, ignore it. Speak to them as if they are normal children. They make such noise because they are happy. Know for sure that the soul, that body is not cooperating with the soul. They want to laugh, they want to express joy, but the mouth is making different noise. So ignore it. And always know for sure that they are happy in their own way. They are happy in their own way. Let me illustrate. Once a fisherman was sitting next to his boat and enjoying the breeze, and another person came to him and asked him, "What are you doing?" "Oh, I am taking rest. I'm enjoying the cool breeze." Then he asked him, "Why don't you go and fish again? You will get more fish." Then he asked him, "See, I worked all through the night, caught enough fish, sold them, and I had enough money for the day." "No, no, no, you can go again and fish more." Then he asked him, "What should I do with it?" "Oh, you can sell it, you can make more money." "Then after making more money, what should I do? "Oh, you can enjoy your life." Then the fisherman said, "Don't you think that that's what I am doing now? I'm enjoying my life now." In the same way, these children are enjoying their life. So talk to them like normal children and relate to them, encourage them. And by supporting this ministry, you can help these children to grow in knowledge and help them to grow in the life. In that way, we not only minister to the children. This is another point that God gave me yesterday. You are ministering to the parents also. Many a time we think by supporting Parivalaya, we are helping the children. No, you are helping the parents also. You are helping the family also. Somebody told me that we are running our school in a wonderful way. They have visited the other homes like this, where special children are catered and they make money out of it, some of them, some organizations, some homes. But we are running this not to make money. Secondly, in many places, they provide substandard food. But we are giving the best food. When our teachers share this with others and other government officials, they were really amazed. Nadu Sivaji arsi vaangi kudukuringala andha pillaingalukku. Brothers, we are giving the best food for them. We are giving the best education for them. Now we started a physiotherapy unit.
and God has been blessing it. There is a lot of real improvement that we see in the children's life. Finally, I would like to share just one message with the parents and then close. ஏ சாமி இந்த உலகத்தில் இருந்த பொழுது எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தார், அற்புதம் செஞ்சார். குரானில் கூட இருக்குது, ஏ சாமி அற்புதம் செஞ்சார், குருடன்களை பார்க்க வச்சார், கண்ணு திறக்க வச்சார், நுண்டியாக இருந்தவங்களை எழுந்து நடக்க வச்சார், ஊமையாக இருந்தவங்களை பேச வச்சார். அன்னைக்கு ஏ சாமி இந்த உலகத்தில் வந்து அற்புதம் செய்ததெல்லாம் எதுக்காக தெரியுமா? கடவுள் நாமெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு, நாமெல்லாம் சுகமாக இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புகிறாரு. அதனால தான் ஆண்டவர் ஏசாமி அந்த மாதிரி செஞ்சார். சரிங்கய்யா, இப்போ ஏசாமி இல்லையே, அப்போ எங்கள் குழந்தைக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் என்ன தெரியுமா இருக்குது? ஏசாமி இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், அற்புதம் செஞ்சார், இறந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அந்த ஏசாமி ஒரு நாள் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். அப்படி மறுபடியும் அவர் வரும்பொழுது அன்னைக்கு அவர் எல்லா குருடர்களுக்கும் பார்வை கிடைக்கும்படியாக செய்ய போகிறார், எல்லா நொண்டிகளையும் நடக்க வைக்க போகிறார், நமக்கு இருக்கிற வியாதி எல்லாத்தையும் அவர் எடுத்து போட போகிறாரு. நாம் ஏசாமியை போல இருக்க போகிறோம். அருமையான பெற்றோரே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லி நான் கேட்கல, ஆனால் இன்றைக்கி நான் உங்களை கேட்குறது, உங்கள் பிள்ளைங்களை ஏசாமி வரும்பொழுது நார்மலாக இருக்கிற சில்ட்ரனை போல அவங்கள மாற்ற போகிறாரு. இந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கட்டும். எந்த மதத்துலேயும் இந்த நம்பிக்கை கிடையாது. இப்படி இருக்கிறாங்க, அடுத்த பிறவியில் அப்படி இருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை, இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட், கடவுள் உங்கள் மேலே பனிஷ்மெண்ட், ஒரு சாபம், ஒரு தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்து சொல்கிறோம், ஏசு சாமி இந்த பிள்ளைங்களை சுகப்படுத்துவார். ஒருவேளை இன்னைக்கு சுகப்படுத்தலான்னா கூட அவர் வரும்பொழுது அவங்க நம்மளை போல நார்மலாக ஆண்டவர் ஏசு சாமி அவங்கள மாற்ற போகிறார். அதுக்காக ஏசு சாமியை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நம்முடைய பிள்ளைங்களுக்கு, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 78.5 லட்சம் பிள்ளைங்களுக்கு ஏசு சாமி தான் சுகம் தர முடியும். சரியா? கொஞ்ச நேரம் கண்ண மூடுவோம். லெட்ஸ் ப்ரே. லவ்விங் காட், வி தேங்க் யூ ஃபார் திஸ் பிளெஸட் மார்னிங். தேங்க் யூ ஃபார் எனேபிளிங் ஆர் சர்ச் டு கெட் இன்வால்வ்ட் இன் திஸ் நோபல் மினிஸ்ட்ரி. Lord, we humbly ask you to bless this church, O Lord, for getting involved in this ministry and doing it in a perfect way. Lord, we thank you for the development that we had seen all through these years. Continue to be with the convener and the committee members and the teachers, the parents and the children, so that the children may experience your love, your wonder working power, even in this midst of their physical and mental weaknesses. Yes, Lord, we strongly believe that they will come, you will come again, and you are going to make these children normal like us, and we thank you for that. Lord, help the parents to hold on to this truth. Help the parents to believe in you and hold on to you, because you are the only hope for these children and for the parents and for all of us who are gathered here. Lord, thank you for blessing the message. Continue to be with us and lead us. In Jesus' name we pray. Amen.